மனமாறிய சுவாதி குட்டி பாவாடையில் நடிக்க ரெடியானார். சுப்பிரமணியபுரம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நாயகியாக அறிமுகமானவர் சுவாதி. அப்படம் மாபெரும் வெற்றி பெற்ற பிறகும் சுவாதிக்கு தமிழில் சொல்லும்படியான வாய்ப்பு வரவில்லை. சமுத்திரக்கணி இயக்கிய போராளி படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தவர் பிறகு தெலுங்கு பக்க போனார். அங்கேயும் அவரை கண்டு கொள்ளவில்லை. காரணம், அவர் கவர்ச்சியாக நடிப்பதில்லையாம். முட்டிக்கு மேல் உள்ள ஆடைகளை அணிய மாட்டேன் என்று பல நிபந்தனைகள் விதித்தாராம். இதனால் அவரை யாரும் கண்டு கொள்ளவில்லை. பட வாய்ப்புகள் ஏதுமின்றி ஒரு கட்டத்தில் பணத்திற்கு ரொம்ப கஷ்டப்பட்ட சுவாதி தனது மனதை மாற்றிக்கொண்டு தற்போது படு கவர்ச்சியாக நடிக்கவில்லை என்றாலும் மாடர்ன் டிரெஸ் போட்டு நடிக்க சம்மதம் தெரிவித்து வருகிறார். அதன்படி தற்போது அவர் நடிப்பில் விரைவில் தமிழ் தெலுங்கு என இருமொழிகளில் வெளியாக உள்ள கார்த்திகேயன் படத்தில் அவர் ஸ்கர்ட் போட்டு குட்டை பாவாடை உடுத்தி நடிக்கிறாராம்.